இன்னைக்கு டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு பப்பாளி காய் எடுத்து தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையும் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும்ல அதையும் எடுத்துருங்க. எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் அண்ட் ஷேப்பில் வேணுமோ அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸ்லாம் அது கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன், அது காட்டுறேன் உங்களுக்கு. நான் இந்த அளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன்ல, ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணது வந்து 2 கப் வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம 4 கப் தண்ணி ஊற்றி தான் இதை வேக வைக்க போகிறோம். அதனால் கடாயில் 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம 2 கப் பப்பாளி காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 to 7 minutes நல்லா வேக விடுங்க. ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு 80% வெந்தாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் இதை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ கடாயில் 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி. நீங்கள் 1 கப் சர்க்கரை 1 கப் தண்ணி கூட எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல காய், அதை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சர்க்கரை பாகு வந்து 1 கம்பிப்பதம் வரணும், அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை வந்து உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கலர் தான் செய்ய போகிறேன், அதனால நான் 2 டிவைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே விடுங்க. அப்போதான் அந்த காய்க்குள்ளலாம் அந்த கலர் நல்லா ஏறி இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு அதில் இந்த கலர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டுடலாம். இது எதுக்கு அப்படின்னா எக்ஸஸாக இருக்க அந்த சுகர் சிரப் எடுக்கிறதுக்கு தான். சப்போஸ் இன்னும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிறது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா மேலே ஒரு டிஷ்யூ வச்சு கூட அதை தொட்டு தொட்டு ஒத்தி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கலரையும் டிஷ்யூவில் போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி டிஷ்யூவில் போட்டு ஒரு 2 hours அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அந்த சிரப்லாம் அந்த டிஷ்யூவில் இறங்கிடும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த டிஷ்யூலேருந்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஒரு 1 day அப்படியே விட்டுருங்க. அது நல்லா காஞ்சிரும், கையில் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் நீங்கள் 2 கலரும் ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் கேக் இல்லைன்னா கேசரி அந்த மாதிரி எந்த டிஷ்ஷில் வேணால் சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.